பூமி தோஷம் இடதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இடதோஷம் பூமி தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் பூமி தோஷம் இடதோஷம் வாசு தோஷம். எங்கள் இடத்துல சளி தோஷம் இருக்குதுங்க, எங்கள் இடத்துல செய்வன தோஷம் இருக்குதுங்க, எங்கள் இடத்துல பிரேத தோஷம் இருக்குதுங்க, எங்கள் இடத்துல வந்து நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றமே எங்களுக்கு வரலை, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்குதுன்னு தோணுது அப்படிங்கிறவங்களும், அல்லது இந்த இடம் வாங்கிட்டேன் சார் நான் வீடு கட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்னால் வீடு கட்டவே முடியல, வீடு கட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வீடு கட்டவே என்னால் முடியலை அப்படிங்கிறவங்களும் சரிங்களா, வீடு கட்ட முடியலைங்கிறவங்களும். அதுக்கடுத்து சார் வீடு கட்டிட்டேன் சார் பாதியோடு நிற்கிது அந்த வீடு என்னால் ஃபினிஷிங் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களும், வீடெல்லாம் கட்டிட்டேன் சார் ஃபினிஷிங் பண்ணிட்டேன் ஆனால் அந்த வீடு விற்க மாட்டேங்குது சார் நான் விற்கிறதுக்காக தான் வீடு கட்டினேன் அப்படிங்கிறவங்களும். அதுபோல் சார் எல்லாம் இருக்குது சார் அண்ணன் தம்பி பிரச்சனை சார் வீடு கட்டியெல்லாம் ஃபினிஷிங் ஆகிடுச்சு இப்போ அந்த வீடு குடி போகக்கூடாதுன்னு சொல்லி என் தம்பி பிரச்சனை பண்ணுறான் இல்லை எங்கள் அண்ணன் பிரச்சனை பண்ணுறான் இல்லை எங்கள் அக்கா பிரச்சனை பண்ணுது, இந்த மாதிரி சொத்து பிரச்சனை இருக்குது சார் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு சார் அப்படிங்கிறவங்களும், சொத்து சம்மந்தமான பூமி சம்மந்தமான ஏட்டு சொட்டு பிரச்சனைக்காக வீடு சம்மந்தமாக பிரச்சனைக்காக இந்த வழிபாடை செய்யுங்க. ஃபஸ்ட்டு வந்து மரக்காணம் பக்கத்தில் உள்ள பூமீஸ்வரன், பூமீஸ்வரன் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் கிரிஜாம்பால் பூமீஸ்வரன். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பூமீஸ்வரன் அப்படின்னு சொல்லி மரக்காணம் பக்கத்தில் சரிங்களா, இது ஒரு சிவாலயம், இந்த சிவாலயத்தில் போயிட்டு நீங்கள் கம்பல்சரி செவ்வாய்க்கிழமையில் 9 தீபம் ஏற்றி 9 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து உங்கள் பூமி எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் ஒரு துணியில் சிவப்பு கலர் துணியில் கட்டி கொண்டு போய் அங்கே வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு வந்து அந்த இடத்துல அந்த மண்ணை போடுங்க. கண்டிப்பாக அந்த 9 வாரத்தில் அந்த வீடு கட்டி நின்றுட்டுருக்க வீடு அதை திருப்பி கட்ட ஆரம்பிச்சுருங்க, ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு ஏதாவது இல்லம் அப்படின்னு பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேரில் வந்து ஏதாவது சொத்து சம்மந்தமான தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அண்ணந்தம்பி பிரச்சனை பண்ணுறாங்க வேறு யாராவது பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக அதுவும் நீங்கும். அதுக்கு தாராளமாக இந்த பூமிநாதேஸ்வரரை பூமீஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள். ஒன்று அங்கேயே கிரிஜாம்பல் இருப்பாங்க அவங்கள செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள். இது கோர்ட்டு பிரச்சனையும் கண்டிப்பாக நீங்கும். வீடு கட்டிட்டு பாதியில் நிற்கிறதும் சரியாகும். இதை தாண்டி எங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குன்னாலும் உங்களுடைய அந்த வீட்டோடைய அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் கம்பல்சரி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல உள்ள தோஷங்கள் நிவர்த்தியாகும். சரி அந்த இடத்துல சேவனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் அதுவும் சரியாகும். அதனால் வீடு கட்டுறது நிற்கிறது வீடு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் சரிங்களா. அடுத்து